காரணங்களால் தடைப்பட்டு வரும் இந்தியன் டூ திரைப்படம் தொடருமா தொடராதா என்று கேள்விக்குறியாகவே இருந்து வரும் சூழ்நிலையில் நமக்கு கிடைத்திருக்கும் தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரோனா முதல் அலையின் போது இந்தியன் டூ படப்பிடிப்பில் ஏற்பட்ட ஒரு விபத்துக்கு பிறகு இன்னும் அந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு தொடங்கவில்லை. காரணம், இயக்குனர் சங்கர் மற்றும் லைகா தரப்பினருக்கு இடையேயான கருத்து வேறுபாட்டால் ஷூட்டிங் போவதில் இழுபறி நடக்கிறது. இந்நிலையில் லைகா தரப்பு இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க இயக்குனர் சங்கர் அவர்கள் இப்போதைக்கு இந்த படத்தின் வேலைகள் தொடங்கப் போவதில்லை என்று கூறிவிட்டு தெலுங்கில் ராம் சரணை வைத்து ஒரு படம் இயக்க முடிவெடுத்தார். இப்போது அந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பும் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் லைகா தரப்பிலிருந்து சங்கருக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஆனால் சங்கர் அதை கண்டு கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை சங்கர் இந்தியன் டூ படத்தினை தொடர்ந்தாலும் அதில் ஏகப்பட்ட மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் படக்குழு இருக்கிறது. அதில் முக்கியமானது மறைந்த நடிகர் விவேக் அவர்களின் காட்சிகளை வேறு ஒரு நடிகரை வைத்து ரீஷூட் செய்ய வேண்டியுள்ளது. விவேக் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் போலீஸ் வேடத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அந்த படத்தின் நாயகி காஜல் அகர்வாலையும் மாற்ற வேண்டியிருக்கிறது. இதற்கு காரணம், அவர்களுக்கு தற்போது திருமணம் நடந்து முடிந்த நிலையில் அவர்கள் கன்சீவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் அவர்களுக்கு பதிலாக இப்போது த்ரிஷா நடிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஜல் அதில் ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் நடிப்பதற்காக சிந்தட்டிக் மேக்கப் என்று சொல்லப்படும் ஸ்பெஷல் மேக்கப் போட்டு நடித்திருந்தார். இப்போது த்ரிஷா அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகிறது. எது எப்படியோ, எங்களுக்கு இந்தியன் டூ படம் வேண்டும் என்று மக்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றனர்.